بسم الله الرحمن الرحيم وعن أسامة بن زيد رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قمت على باب الجنة رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் நான் சூனத்தின் வாசலிலே நின்றேன் என்று பார்த்தேன் என்ன பிரி சொர்க்கத்தில் நிலவரம் என்னங்கறத எந்த நேரத்தில் இது நடந்துச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றிருந்த இரவிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சூனத்தையும் மிரகத்தையும் காண்பித்தான் இப்ப சூரஜூல போய் இதெல்லாம் பார்த்தாங்க அந்த நேரத்தில் நடந்திருக்கலாம் ஏன்னா இந்த ஆயத்துல இதுல வந்து தஹ்கீக் இல்ல இந்த நேரத்தில் நடந்தது என்று பெருமானார் சொல்லவில்லை என்பதால் ஒன்று மேராஜில் நடந்திருப்பதாக வைக்கலாம் மேராஜில் போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க அல்லது கனவிலே பார்த்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பலமுறை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு காயினாத்துகளை பார்த்திருக்கிறார்கள் அல்லது விழிப்பு நிலையிலேயே நேரடியாக முன்னாடியே பார்க்கக்கூடிய ஆற்றலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது விழித்த நிலையில் சூனத்தை தன் முன்னால் கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் இருந்தது அந்த மாதிரி மோஜிசாவாக பெருமானார் கொடுத்திருந்தான் ஒரு முறை சல்லல்லாஹு தொழுதுட்டு இருந்தாங்க இன்னும் கையை முன்னாடி கொண்டு போனாங்க தொழுது முடிச்சோன்னு சகாபாக்கு கேட்டாங்க யார சொல்ல அப்படி கையை முன்னாடி கொண்டு போனீங்களே என்ன அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொருக்கம் முன்னாடி எடுத்து காட்டப்பட்டது எனக்கு முன்பு அதனுடைய பழக்குழைகள் தொங்கியது எடுக்கலான்னு நினைச்சேன் சரி வேணாம் அவங்க சுருக்கத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டு தான் விட்டுட்டேன் இங்கே வேணாம் அப்படின்னு அப்படின்னா இப்போ அந்த மாதிரி நேரடியாக முன்னாலேயே பார்க்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சுல்லா சுல்லாஹுமல்ல கொடுத்துருந்தான் நினைத்த நேரத்தில் சூனத்தை நரகத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார் ஏன் சொர்க்கமும் நரகமும் நூறு நபி தான் அதுவும் நூறு நபி கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு அதுவும் மக்களுக்கு தான் இப்போ ரசூல் சுல்லாஹு திசு தான் அவன் அதை முன்னாடி ஆஜராக்கணும் ஆகலாம் ஆக ஏதோ ஒரு முறையிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனத்தை நரகத்தையும் பார்த்தார்கள் அவ்வாறு ஒரு முறை பார்க்கும் பொழுது சொன்னார்கள் பார்த்த நிகழ்ச்சியை சொல்லும் போது நான் சூனத்தின் வாசலில் நின்றேன் ஆமத்து மந்தகலகல் மசாக்கின் அப்ப சூனத்தில் நுழையக்கூடியவர்கள் அசுசரானவர்கள் அதிகமானவர்கள் மிஸ்கீன்களாக இருந்தார்கள் ஏழைகளாக இருந்தார்கள் காரணம் அல்லாஹ் தஆலா இங்கே மூமின்கள் அதிகமான பிற ஏழைகளை தான் வச்சிருக்கிறான் காஃபிர்கள் தானே அல்லாஹ் தஆலா போலீஸ்வர்களாக நிறைய பேர் வச்சிருக்கிறான் பிற அவன் நம்புறது ஆ மனுஷர்தாது எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காட்டான் நாசு உம்மதம் வாஹிதா இந்த மக்கள் எல்லாம் மூமின்கள் எல்லாம் பார்த்து ஏங்கி நாமளும் காபிரானுமே காபிரானாதான் காசு நிறையா கொடுப்போம் போல் தெரியுது அல்லாஹ் என்று தவறாக விளங்கி இந்த மக்கள் குஃபிரிலே போய் சேர்ந்து விடுவார்கள் என்பது மட்டும் இல்லை என்றால் இந்த காபிர்களுடைய வீட்டு சுவர்கள் மாடிப்படி மேல் கூற எல்லாத்தையும் தங்கத்திலையும் வெள்ளிலையும் ஆக்கி இருப்பேன் வீட்டு வாசப்படுந்து எல்லாமே தங்கம் வெள்ளிலேயே ஆக்கி இருப்பேன் நல்லா கூறுகிறேன் மாறு ஆயத்தி வருது வருது ஜுஹுருப்புனாலே தங்கம் தான் அர்த்தம் இவ்வாறாக ஆக்கி இருப்பேங்கிறான் சொல்லுவேன் இப்போ காபிர்களுக்கெல்லாம் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்குறான் பெரும்பாலான முஸ்லீம்கள் துனியாவில் அக்சரானவங்க எடுத்துங்க எல்லோருமே ஏழைகள் தான் காபிர்களில் பெரும்பாலான அவர்கள் கோடீஸ்வரனாக தான் இருப்பான் பணக்காரர்களாக இருப்பார்கள் சதி உள்ளவர்களாக இருப்பார்கள் காரணம் மூமின்களுக்கு அல்லாவிட்டாலா சிலர் ஒரு சிலர் கொஞ்சம் பேர் சதி வாய்ப்புள்ளவர்களாக இருப்பினும் முதமானவர்களை அல்லாவிட்டாலா ஏழ்மையாக வைத்திருப்பது காரணம் அது இந்த உம்மத்துடைய சிறப்பு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்கீனா தான் வாழ்ந்தாங்க சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் பெரும்பாலானவர்கள் ஒருத்தங்க ஒரு சில சஹாபாக்கள் வசதி வாய்ப்போடு வாழ்ந்த பொழுதும் துனியாவை அவர்கள் பொருட்படுத்தாது தான் வாழ்ந்தார் காசுகள் நிறைய இருந்துச்சு ஆனால் அதை கொண்டு அவர்கள் இல்லை அவர்கள் ஐயாசித்தனம் பண்ணல
சுகபோக வாழ்க்கை வாழல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு காசு பணம் செல்வம் நிறைந்திருந்த நேரத்திலேயும் அதே பழைய ரொட்டியை கொண்டுதான் நோம்பு திறந்தாங்க. வருவதே வாடி வணங்கி விடுவார். செல்ல செழிப்பில் சுகபோகத்தில் தலை நிமிந்து நடக்கல. அதே பணிவு அதே ஏழ்மை நிலையிலேயே வாழ்ந்தார்கள். இப்போ மிருதமானவர்கள் ஏழைகளாக இருக்க கண்டேன். காரணம் இந்த உம்மத்தில் ஏழைகள் தான் அதிகம், முஸ்லீம்கள் ஏழைகள் அதிகம் என்பதற்காக இருக்கலாம். அல்லது அதாவது ஒன்னு ஏழைகள் ஒன்னு பணக்காரன் வச்சுக்கங்க, ரெண்டு கோஷியா பிரிச்சுக்கணும் முஸ்லீம்களை. இப்போ ஏழைகள்ல பெரும்பாலானவர்கள் சொர்க்கவாசியா இருப்பாங்க, குற்றங்குறைகள் செய்து நரகம் போறவங்க கம்மி. காரணம் அவர்கள் திமுரு கம்மியா தான் இருக்கும், பசி பட்டினியில அவங்களுக்கு பாவம் செய்ய வந்து அதிகமான சந்தர்ப்பம் கிடைக்காது. சம்பாதி சாப்பிடதான் சந்தர்ப்பம் கிடைக்கும், சாராயம் வாங்க காசு கிடைக்காது. இந்த மாதிரி அவர்களிடத்துல பாவங்கள் குறைவாக நிகழலாம். அல்லது அவருடைய ஏழ்மையின் காரணமாக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவங்க பாவங்களை மன்னிச்சிடலாம். இப்போ அவர்கள் சூனத்தில் அதிகமான பேர்கள் ஏழைகள், 100,000 பேர்னா அவர்கள் முக்காவாசி பேர் சொல்றதுல ஒரு சில பேர் செஞ்ச குறைகளுக்காக நரகத்துக்கு செல்லலாம். பணக்காரங்க எடுத்துக்கிட்டீங்க, அதுல முக்காவாசி பேர் நரகம் போறாங்க செஞ்ச பாவத்துக்காக. தண்டனை பெற்று மின் சுருக்கம் வந்துடலாம் முஸ்லீம்களா இருந்தால். காரணம் அவர்களுக்கு செல்வம் வந்தோம்னா அந்த செல்வத்தை கண்டு பாவத்தில் முழுகாமல் அது நல்ல வழியில் செலவு பண்ணவும் ரொம்ப கம்மி. காசு வந்த பின்னாடி அந்த காசை வந்து அதிகமாக நற்காரியங்களை செலவு பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. அதனால நான் சோனவன் ஆமத்து மந்த ஹலஹல் மசாகி, சோனத்தில் நுழைந்தவர்கள் அதிகமான பேர்கள் ஏழைகளாக இருக்க கண்டேன். ஜத்தி பணமுடையவர்களோ மஹபூசூன, அவர்கள் சோனத்துக்கும் போகாமல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். மாஸ்டரில் இவங்க சொல்றதுக்கு போயிட்டாங்க, அவங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. சில அதிசயில் வந்து 40 வருஷம் கழிச்சு தான் லேட்டாக போவாங்களாம், சில அதிசயில் 500 வருஷம்னு வருது. அந்த கேள்வி எனக்கு எவ்வளோ காசு சம்பாதிச்ச, எவ்வளோ செலவழிச்ச, எந்த வரலையும் செலவழிச்ச, யாரே எது கொடுத்த, எல்லா கேள்வியும் இருக்கு. இவர்கிட்ட கேட்டால் மொத்த வாழ்நாள சம்பாதிச்சதே ஏறத்தால ஒரு 10,000-20,000 இருக்கும், ஈஸியாக கணக்கு போயிடுவார். அவருக்கு ஒரு நாள் வருமானமே வந்து 20 லட்சம், ஒரு மாதம் வருமானம் எங்கே போய் நிற்கிது? பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார். பல கோடிகளுக்கு அதிபதி அத்தனைக்கும் காசு கொடுக்கணும், ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கொடுக்கணும்ல. ஹதீஸ்ல வருது, ஏதாவது பதமா இப்னி ஆதம் அத்தா யூசாலுவான சமச்சு, 5 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்க கேள்விக்கான பதில் சொல்லும் முறையிலையும் சொர்க்கம் போக முடியாது. சேமத்தினால காலை அசைய கூட மாட்டான் தான். என்ன பை என்னென்ன அன் ஒமுரி பீமா ஃபுனா வான் சபாபி பீமா பிலா வான் மாலி பீமக் கசபவ பீமா அன்பக, காசு எப்படி அவன் சம்பாதிச்சான், எப்படி செலவழிச்சான், வயசு எப்படி செலவழிச்சான், இளமை எப்படி செலவழிச்சான், வான் எல்மி மாதா அமில விமா அலிமன், அவன் கட்டளை கொண்டு எப்படி அமல் செஞ்சான். இது ஐந்தையும் கேட்கப்படும் வரையிலையும் அவர்கள் காலை அசைக்க விட மாட்டேன்றாங்க. அப்போ அந்த என்னென்ன சம்பாதிச்சு என்ன செலவழிச்சு நம்ம நிறையா சம்பாதிச்சு நிறையா பதில் சொல்லணும். அவள் சஹாபுல் ஜத்து பணமுடையவர்கள் காசுடையவர்கள் எல்லாம் ஜெத்துனா இந்த இடத்துல செல்வம் என்ற அர்த்தம். மஹபூசூன அவர்கள் தடுக்கப்பட்டிருப்பார்கள் கியாமத்தில் சொருக்கம் வராமல். தவிர என்றாலும் அண்ணா சஹாபன்னார் நரகவாசிகளோ கொஞ்சம் உமிரபிகம் என்னார், அவர் நரகம் செல்லும்படி ஏவப்பட்டு விட்டது காப்பிர்களுக்கு. நரது போபல் சொல்லியாச்சு, அவங்க நரகம் போயிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல ஏழைகளான ஸ்ரீதேவிகள் நல்லவர்கள் சொருக்கம் போயாச்சு. இந்த காசு பண்ண உடையவர்கள் அது கணக்கு சொல்றதுக்காக நிற்கப்பட்டது, அவங்க தான் நிற்கிறாங்க. நரகவாசி நரகம் போயிட்டான், சொர்க்கவாசிகள்ல கேள்வி எனக்கு இல்லாமல் போகிறவங்க போயிட்டாங்க, இவர்கள் தான் கேள்வி எனக்கு ஜாஸ்தி, இவங்க தான் மாஸ்டர்ல நிற்பார்கள். வயிறு என்றாலும் அண்ணா சாபன்னாரு அது உமிரபிகிமில் என்னார்
நரகவசவாசிகளுக்கு நரகத்துக்கு செல்லும்படி ஏவப்பட்டு விடும், அவர்கள் சென்று விடுவார். இது சொர்க்கத்துடைய நிலை. வகுந்தாலா பாபின் நார், நரக வாசலிலே போய் நின்று பார்த்தேன். ஆமத்து மந்த ஹலஹன் நிசா, அதில் நுழைந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அக்சரானவர்கள் பார்த்தால் பெண்களாக இருந்தார். எனவே பெண்கள் அதிகம். ஒரு காரணம் என்ன, ஏமாத்த குறுப்புல பெண்கள் ரொம்ப அதிகமாயிருவாங்க. அதிகத்துல வருது, ஒரு ஆம்பளைக்கு 999 பொம்பளைங்க இருப்பாங்க ஒரு ஆம்பளைக்கும். என்ன பை, இப்பயே பெண்கள் சதவீதம் அதிகமாகிட்டு பெண்கள் சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு போகுது இப்ப இந்தியாவில். ஏன்னா பெண் குழந்தை பிறந்தா கொலை பண்ணிடுறாங்க பல ஊர்களில். பெண் குழந்தைகளை வந்து உயிரோடு புதக்கிடுறாங்க அந்த காலத்துல. இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது விஷ ஊசி போட்டு சாவடிச்சிடறாங்க, கழுத்து நடத்தி ஏதோ செஞ்சு சாவடிச்சிடறான். ஆனால் கருவிலேயே கலைத்து விடுகிறார்கள், கருவிலேயே பெண் குழந்தை என்று தெரிந்து. இவ்வாறு நடக்குது. இப்போ இந்தியாவில் 1000 ஆண்கள் இருந்தால் பெண்கள் 950, இது 50 குறைவாக இருக்கு. ஆனால் சுயாமத்து குறுப்பில் பெண்கள் தொகை கூடிக்கிட்டே போகும். எந்த அளவுக்கு ஆயிரம் கட்சியில் ஒரு ஆண் இருப்பார், 1000 பொம்பளைங்க இருப்பாங்க அவருக்கு. இந்த மாதிரி கணக்கு. ஒரு ஊர்ல 10 ஆண்கள் இருந்தாங்கன்னா 10,000 பொம்பளைங்க இருப்பாங்க. 100 ஆம்பளைங்க இருந்தாலும் 100,000 பொம்பளைங்க இருப்பாங்க. இப்படி ஆயிருமா? அவ பெண்கள் தொகை கூட இது வரைக்கும் சமமா அதான் கொண்டு வந்துட்டே இருக்கான். அண்ணாத்தோட நல்லா சமமா தான் வைக்கிறான். ஏ ஆண்களுக்கு அந்த மாதிரி 1000 ஆண்கள், 1000 பெண்கள் கரெக்டா பிறகு வைக்கிறாங்க. அல்லாவுடைய பதில் ஒரு பதில் இவனு கூட குறைய பிறந்துச்சுன்னா. ஒரு வீட்டுல சில பேருக்கு பெண் குழந்தையா இருக்கு, ஒரு வீட்டுல ஆண் குழந்தையா இருக்கு, ஒரு வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு வீட்டுல 2 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க. இப்படி கரெக்டா எல்லாம் மாத்தி மாத்தி ஜோதிகளை கொண்டு வந்து ஆக பெண்களுக்கு தட்டுப்பாடு இல்லாம ஆண்களுக்கு தட்டுப்பாடு இல்லாம ஆக்கி வச்சுட்டான். இல்ல மாப்பிள்ளை எங்க போய் சேர்றது, பொண்ணு எங்க போய் சேர்றது, கரெக்டா எல்லாம் வச்சிருக்கான். இனியால கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இது எல்லாவுடைய சொல்லுது. கிராமத்தில் அந்த மாதிரி நேர்மாத்தம் ஆகிடும், பெண்கள் அதிகமாயிருவாங்க. அதனால நரகத்திலையும் பெண்கள் அதிகமாக இருக்கிறது ஒன்றும் சரிதான் அது. அல்லது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்களில் ரெண்டு பிரிவாக பிரிவாங்க, நல்லவர்கள் கெட்டவர்கள். அப்படி பிரியும் போது நல்லவர்கள் தொகை கூடமாக இருக்கும், கெட்டவர்கள் தொகை கம்மியாக இருக்கும் ஆண்களில். பெண்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் பிரிக்கும் போது நல்லவர்கள் தொகை கம்மியா இருக்கும், தீயவர்கள் பாவிகள் தொகை அதிகமா இருக்கும் பெண்கள்ல. எனவே நரகவாசிகள் அதிகமான பேர்கள் பெண்களாக இருப்பது சாத்தியமானது. வேற சில அதிசயங்கள்ல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமும் சொல்றாங்க. இது என்ன காரணம்னு பெண்கள் கேட்ட பொழுது, துக்குசீர்ன அசீர துக்குசீர்ன லான, நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், இன்னும் அதிகமா சாபம் விடுறீங்க. இதுக்கு எடுத்தாலும் சாபம். எதை எது மனுஷனையும் விட்டு வைக்கல, மாடையும் விட்டு வைக்கல, ஒரு பொருளையும் விட்டு வைக்கல, உயிருள்ள பொருளையும் விட்டு வைக்கல, உயிர் இல்லாத பொருளையும் விட்டு வைக்கல. கழிச்சில போன கேரண்ட் எப்ப போறது எப்ப போகுதுன்னு தெரிய மாட்டேங்கிறீங்களே. அது எப்படிங்க கேரண்ட், அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். கேரண்ட்டு கழிச்சில போகுமா? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பாட்டு, அல்லது அந்த கேரண்டுக்காக வேண்டி அந்த ஆட்சிக்கு வந்தவன் தான் பாட்டு. மூவி எப்ப ஆட்சிக்கு வந்தானோ அப்ப இருந்து ஒரே கேரண்டு கெட்டுதான். வேதியில போறாங்க, அவன் வேதியில போகணுமா அப்படிங்கிறான். கூட ஒரு பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு, விட்டு 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 கடைசிய புருஷனுக்கும் பாட்டு. எனவே நாசமா போன என்ன திட்டிட்டுறான் அவனுக்கு ஒரு பாட்டு படி. அப்ப பெருமாள் சொன்னாங்க, அதிகமாக நீங்கள் திட்டுகிறீர்கள், தானந்து செய்றீங்க, அதிகமாக நீங்கள் கணவனுக்கு மாறு செய்றீங்க. எந்த அளவுக்கு மாறு செய்றீங்க? வீசில வருது, வாழ்நாள்லாம் உதவி செஞ்சிருப்பான், என்னைக்காவது கேட்ட செயல கலர் மாறி இருக்கும். என்னைக்கு நான் ஆசைப்படுறதை வாங்கி கொடுத்து தனியாள் வரைக்கும் பழகிருக்கிறீங்க,
ஒரே போடு போட்டுருவா. மாறா மாறாய்த்து மின்க கைரன் பத்து, இதுவரை உன்னிடத்தில் ஒரு அணு அளவு நன்மையை கூட நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று ஒரே போடா போட்டுருவான். கல்யாணம் முடிச்சு பத்து புள்ள பெற்று எல்லாம் கட்டி கொடுத்து நூறு பேரை புள்ள எடுத்து என்ன பை அது வாழ்ந்து ஏன்னா கிளவியா போய் பல்லெல்லாம் போயிருக்கோம் 50 வருஷம் வாழ்ந்து இருந்து. அவன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன்னா என்னைக்கு நீ உங்களுக்கு ஒன்றும் சந்தோஷம் பெற்றேன் நான். அந்த மாதிரி ஒரே போடு போட்டுருவா. இந்த ரெண்டு காரணத்தினாலதான் நரகத்துல அதிகமா பார்த்தேங்கிறாங்க. என்னங்க பை, எதை கொண்டாலும் கொடுத்து கொண்டு போதுமாக்கிக்கிறது இல்லை, இன்னும் வேணும் இன்னும் வேணும். அந்த இருக்கு கூட பொம்பளைங்களுக்கு ஆச்சுங்களா. அப்ப இஸ்லாமிய பெண்கள் இப்ப இந்த ரெண்டு காரணத்தை பெருமானா சொன்னதுன்னு தெரிந்து முஸ்லிம்களிலேயே பெண்களில் பெரும்பாலானவர்கள் நடவில் செல்வார்கள் அவர்கள் குற்றங்களுக்காக வேண்டி. எல்லாத்தன் கருணையை கொண்டு ஹபீபுடைய தப்பாத்து கொண்டு மன்னித்து சொர்க்கம் கொண்டு வந்தாலே தவிர, வாழும் காலத்தில் அவர்கள் கணவனை சந்தோஷப்படுத்தி அவங்க துவாவுடனே இருவரில் ஒருவர் பிரிந்தாலே தவிர உலகத்தை விட்டு இனியாவிட்டு ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருக்கு பிரியும் போது இருவரும் ஒருவர் ஒருவர் பொருந்தி கொண்ட நிலையில் பிரிந்தாலே தவிர. அந்த மனைவி மூத்தா போயிட்டாங்க, இறக்கத்துல கணவர் நான் மன்னிச்சிட்டேன், எல்லா அவர் எனக்கு செய்த குற்றம் குறைகளை தான் நான் மன்னிச்சிட்டேன், அவர் மன்னிப்பு கொடுத்தாலே தவிர. ஹுகூகுல் இபாதத்துல அடியாரில் மன்னிச்சு அல்லாஹ் மன்னிச்சிடறான். இரணையான நாயி அல்ல ஒருத்தவங்க காசு திருட்டு ஓடுறான், எதுக்காக திருப்பி வாங்க முடியுமா, அவ்வளவு நான் எல்லாம் அவங்க ஹலால் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நேரம் தூக்கிட்டேன் ஒருத்த காசை எல்லாம் அவங்க ஹலால் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அது ஹலால் ஆயிடுச்சு பரலாம மன்னிச்சிடறான். ஹுகூகுல்லாவுக்கு தனியா தௌபா செய்யணும். என்ன இப்ப திருடனானே அதுல ரெண்டு சம்மந்தப்பட்டிருக்கு, ஹுகூகுல்லாவும் சம்மந்தப்பட்டிருக்கு ஹுகூகுல் இபாதத் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒண்ணு பிறருக்கு துரோகம் செய்தான், அதுதான் அவரை மன்னிச்சுட்டாரு அல்லாத மன்னிச்சிருவான். ஆனா திருடாதே இந்த அல்லா உத்தரவிட்டானே உத்தரவிட்டார்களே அதுக்கு மாறு செஞ்சுட்டான் அல்லா அவருடைய உத்தரவுக்கு, அது தனியா தௌபா செய்யணும். அவர் மன்னித்தாலும் இவர் என்ன செய்யணும், தனியா தௌபா செய்யணும். அல்லா திருடிட்டேன் அல்லா ஒன்று சொல்லுக்கு மாறு செஞ்சுட்டேன் அல்லா மன்னிச்சுடுவான். கருணை காட்டு. என்னங்க பை, இப்ப இந்த அதிகத்தை என்ன தெரியுது, புகராக்களுடைய சிறப்பு தெரியுது. சொர்க்கத்தில் அதிகமான பேராக சொக்கராக்களை பார்த்தே நின்றார்கள் சொல்லுங்கள். முத்தபக்கம் நல்ல ஏன ஹதீஸ் இது. வான் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஃபுகரால் முஹாஜிரீன யஸ்விகூன அல் அக்னியா யௌமுல் கியாமத்தி இலல் ஜன்னத்தி பி 40 கரீபன். முஹாஜிர்களிலேயே ஏழையான முஹாஜிர்கள் அவர்களில் செல்வந்தர்களான முஹாஜிர்களை விட 40 வருடங்கள் முன்பு முன்னதாக சூனத்தில் சென்று விடுவார்கள். 40 வருஷம் முன்னாடி போயிடுவாங்க அவங்க. இப்போ நின்று 40 வருஷம் அங்கே பதில் சொல்லிட்டு தான் வரணும். பை முஹாஜிர்கள் எவ்வளோ உயர்ந்த சஹாபாக்கள், எத்தனை பலர்கள், அவர்கள் பதிலீன்கள் எவ்வளோ பேர், உஹதியீன்கள் எத்தனை பேர், ஹுனைவியீன்கள் உதவியால் கலந்து கொண்டவர்கள், அப்போ போர்களில் கலந்து கொண்டவர்கள் எவ்வளோ சிறப்பானவர்கள், அவர்களும் செல்வ வளம் அதிகமுடையவர்களை. அந்த செல்வத்தை அவங்க நல்ல வழியில் செலவு பண்ணியிருப்பாங்க, போர்களுக்காக வேண்டியும் தீனுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. செல்வத்தை அவர்கள் தீனுக்கு செலவு பண்ணத்தான் அவங்க வச்சிருந்தது எல்லாத்தையுமே. செல்வத்தை அவர்கள் தனக்கு சேர்த்து வச்சு வாழணுங்கிற ஆசைதான் இல்லை, கோடி கோடியாக செல்வம் சேர்த்து வச்சிருந்தால் தீனுக்காக தன் உயிரை கொடுத்தாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 1000 அடிமைகள் இருந்தாங்களாம். அது இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 1000 அடிமைகள் இருந்தாங்க. ஆனால் எல்லா ஜியாதிலையும் கலந்துக்கிட்டாங்க அவங்க முஸ்லீமான பின்னாடி, ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னாடி ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு காலத்தில் எர்முக்கில் ஷஹீத் ஆயிட்டாங்க. அதுவரை அவர்கள் எல்லா பொருளும் கலந்து கொண்டார்கள் அந்த ரெண்டு அவர் முஸ்லீமான பின்னாடி. ஏன் அவங்க 1000 அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகள் அமைச்சு வைக்கலாம்ல, அமைச்சு அவங்க வீட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கலாம்ல, அவ்வளோ வியாபாரிகள் வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு, பல நாடுகளில் வியாபாரம், இங்கே 10 பேர் அமைச்சு, அங்கே 10 பேர், அங்கே அவங்க 20 பேரை, ஒட்டக மேக 10 பேர், இப்படி பல வேலைகளில் மொத்தம் 1000 அடிமைகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பல நாடுகளுக்கு சரக்கு கொண்டு போகிறது, சரக்கு கொண்டு வர்றது,
இதெல்லாம். அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதிலே ஜிஹாத் தானா கலந்துக்கிட்டாங்க எல்லா ஜிஹாதிலையும். கடைசியில எர்முக்கில் அவர்களும் அவர் மகனும் ஒரே நாளில் ஷஹீத் ஆயிட்டாங்க. திருமண ரதி அல்லானோ அவங்களுடைய மகன். அந்த மாதிரி மார்க்கத்தின் தூண்கள் காசு பணம் வந்து அவர்களை காசு கண்ண மறைக்கல அவங்க. அந்த மாதிரி தீனுக்காக வேண்டி காசு செலவழித்தவர்களுக்கு கூட 40 வருஷம் லேட்டா போறாங்கண்டா. இனி காசு பணத்தை வச்சுக்கிட்டு மார்க்கத்தை மறந்து தொழுகை இல்லாது குடி கூத்துல மூழ்கி கொண்டு வாழக்கூடிய நம்மவர்களின் ஜதையை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பை அப்ப 40 வருஷம் லேட்டா போறான். ரவாஹு முஸ்லிம். வான் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு قال மர்ர ரஜுலுன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானா உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு மனிதர் அங்கே கடந்து போனார். ஒரு வசதியான மனிதர், ரொம்ப காசு போன நிறைய உள்ள பணக்கார மனிதர் கடந்து போறார். ஃபகால லிரஜுலின் இந்தஹு ஜாலிஸுன். அவங்க பெருமானா சொல்ல தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு மனிதரிடத்திலே கேட்டார். அவங்க பேர் வரல, யாரோ ஒரு சஹாபியா இருக்கலாம். அதாவது சஹாபாக்கள் ஹதீஸ் ரிவாயத் செய்யும் போது புகழுக்குரிய செய்தியா இருந்தா பேர் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாத ஒரு செய்தியா இருந்துச்சு அப்படின்னா பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த சீபத்தா போயிருமோ அப்படின்னு. அப்ப நடந்து போன மனிதர் யாருன்னு சஹாபி தெரிஞ்சிருக்கும், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஒரு மனிதர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் சொல்ல மாட்டான். இதே நல்ல செய்திகளா இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க சஹாபி, பெருமா நல்ல பதில் சொன்னாங்க அப்படின்னா அந்த சஹாபி அவுபுகாரில கேட்டாங்க, உமர் நாயகம் கேட்டாங்க அப்படின்னு உன் பேர் சொல்லிடுவாங்க. இல்லையா பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் அடுத்தவங்க மனத்தை புண்படுத்தணும் அப்படின்னு. தங்களுக்கு அருகில் இருந்த ஒரு மனிதரிடத்திலே கேட்டார்கள், மாற ஐயூக்க பிஹாதா போறாரு இல்லையா, இவரை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு. இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப கால ரஜிலும் இன் அஷதா பின்னார், இவர் மக்களின் சிறப்புக்குரியவர்களில் ஒரு மனிதர். ஹாதா இவர் வல்லாஹி அல்லாமி ஜானியாக ஹரியுன் தகுதி உள்ளவராயிருக்கும். இன் ஹதப ஐயுன் கஹ, இவர் ஒரு இடத்துல திருமணம் பேசினால் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவதற்கு தகுதியான மனிதர். யார்ட்டையுமே பொண்ணு கேட்டால் யாரும் மறுக்க மாட்டேன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன், இந்த மாதிரி வசதியான மனுஷன் கிடைக்கணுமே, கிடைச்சதே பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்ட்டு யாரும் நான் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி மனிதர் வைன் ஷஃபா ஐ ஷஃபா வைன் ஷஃபா, இவர் யாருக்கும் சிபாரிசு செய்வாரேயானால் இந்த ஹரியின் கொண்டு வரணும். ஹரியின் ஐயும் ஷஃபா, அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான மனிதராக இருக்கிறார். சிபாரிசு செஞ்சாருன்னா யாரு யாருக்காக எது செய்தி சொன்னா ஏற்றுக்குவாங்க. உதாரணமா இவருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னார்னா உடனே நீங்க சொல்லி கொடுக்காம இருப்பானே சேர்த்துக்கிறேன்னு. அந்த மாதிரி இவருக்கு இவர் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஜனங்க. கால பெருமான் அந்த ராவி சொன்னார்கள், பெருமான் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அப்படி ஏன்னு கேட்டு சும்மா இருந்துட்டாங்க. சும்மா மர்ர ரஜுலுன், சற்று நேரத்தில் இன்னொரு மனிதர் சென்றார், நடந்து சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பெருமான செல்லாருன்னு சொன்னார்கள். யார்கிட்ட உட்கார்ந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க, மாற யுக பிஹாத, இப்போ போனாரே இவரை பற்றி நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டான். அவர் ரொம்ப ஏழையான மனிதர். இப்போ கால அவர் சொன்னார், யார் ரசூல் இருந்தா யஜமானே, ஹாலா ரஜிலும் மின் ஃபுகராயில் முஸ்லிமின், முஸ்லிம்களிலே ஏழ்மையான முஸ்லிம்களிலே உள்ள ஒரு மனிதர் இவர். ஹாலா ஹரியின் இன் ஹதப அல்லாயுன் கஹ, இவர் எப்படிப்பட்டவர் என்றால் இவரிடத்தில் மனம் பேசினால் திருமணம் பேசினால் இவருக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள். அதற்கு அத்தகைய தகுதிதான் இவருக்கு இருக்கிறது. ஆனால் ஏழை ஜனம், ரொம்ப ஏழையப்பட்டவங்க யார் கொடுப்பா நூல மூணு கட்டி போய் ஏழைக்கு, ரொம்ப ஏழை
சொத்துக்கே வழி இல்ல, அந்த ஆளும் சம்பாத்தியதான், ஒரு நாள் உடம்பு சொல்லினா இன்னைக்கு பட்டினி தான், ஒரு நேரம் பட்டினி ஒரு நேரம் பசி மறுநேரம் சாப்பாடு, ஒரு நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் சாப்பிடறது இல்ல, தொடர்ந்து வீட்டுல அடுப்பு எரியறது இல்ல, காலையில உணவு இருந்தா மாலை உணவு இருந்துறது இல்ல, ரெண்டு நாளா தொடர்ந்து சாப்பிட்டோங்கிற பத்தி இல்ல, ஒரு நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் இல்ல, இப்படிதான். அப்படியாப்பட்ட ஒரு மனிதருக்கு பொண்ணு கொடுக்கா நீ? கொடுக்க மாட்டேன். ஆனா அவங்க நான் என் பொண்ணு கொடுத்தாங்க, அப்படியாப்பட்ட மனிதருக்கு உமர் நாயகம் பொண்ணு கொடுத்தாங்க. யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுல தொடர்ந்து அடுக்க இருந்தது இல்லை மாச கணக்கில், ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பட்டினி என்று தான் வாழ்ந்தார். அவர்களுக்கு அப்படி பெருமானம் சொல்லாது. பொண்ணு பொண்ணு கொடுத்தாங்க வச்சுங்களேன். அப்ப என்னப்பட்ட எப்படிப்பட்டவர்? வாதா ஹரியும் இன் ஹதப அல்லாயுன் கஹ வைன் ஷஃபா அல்லாயு ஷஃபா வைன் கால வைன் கால வைன் ஷஃபா. இவர் ஒரு யாருக்கும் சிபாரிசு செய்தால் அல்லாயு ஷஃபா, இவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருக்கும் எதுவும் சொன்னார்னா சொல்லணும், போயா வேலையை பார்த்துட்டு அவருக்கு அவருக்கு என்ன உனக்கே கிடையாது, போய் அவருக்கு சொல்ற நீ. யாருக்கும் இவர் சிபாரிசு ஏற்றுக்கொள்ள முடியாது. வைன் கால அல்லாயுஸ்மா, இவர் விஷயம் சொன்னால் காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க. ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன் கேட்டால் போயா அவன் செய்தி தெரியாது. இவர் பேச்சுக்கு யாரும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. அல்லாயுஸ்மா கௌலி, இவர் சொல்லி கேட்கவும் மாட்டார். அப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா கைரு மின் மில் இல் அரலி மிஸ்ல ஹாதா, இவர் இவரை விட நீ பூமி நிறைய எந்த அளவு இருக்குமோ, உலகம் நிறைய அந்த அளவு மேலானவர் என்றார். அவ்வளவு கயிறு இவரில் இருக்குது என்றார். ஹாதா கயிறுன், இந்த ஏழை மனிதர் இருக்கிறார் இவர் மேலானவர். மின் மின் மில் இல் அரலி மிஸ்ல ஹாதா, இவரை போல பூமி நிறைய நன்மை அளவுக்கு இவர் அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார், அதிகம் மேலானவர் என்றார்கள் பெருமானத்தில். அப்ப காசு பணத்தை வச்சு மேல இல்ல எல்லா இடத்துல அவருடைய கயிறுகள் நன்மைகள் விஷயத்துல இவரை விட அவர் நன்மைகள் கூட செய்திருக்கலாம், இவரை விட அவருடைய நன்மை கூட இருக்கலாம். இப்ப பணக்காரர்கள் செய்யாத நன்மைகளை ஏழை செஞ்சிருக்கலாம், அதுக்காக கூலி கட்டிருக்கலாம், அல்லது பணக்காரர்கள்ட்ட இல்லாத சபூரி ஏழை இருக்கு, அவர் சோறு தின்றாரு அலம்துல்லா ஏப்ப வர்றாரு, இவர் அந்த ஒரு நேரம் சாப்பாடாம் பட்டினிக்கிறது, மதியம் சாப்பிடாம பட்டினிக்கிறது, இரவு சாப்பிடாம பட்டினிக்கிறது, சபூர் செய்றாரு, அதுக்காக அந்த சபூர் வந்து அல்லாஹ் சொன்னா இன்னமா சாபிதுன்னு அஜிதவும் ஹிசாப், எல்லாத்துக்குமே கூலி வந்து எல்லாம் அளந்து வச்சிருக்கான், தொழுகைக்கு இவ்வளவு கூலி, நோம்புக்கு இவ்வளவு கூலி, சக்காத்துக்கு இவ்வளவு கூலி, ஆனா சபருடைய கூலி எல்லாம் அளந்து வைக்கிறேன்டா. எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வருது வாழ்க்கையில பொறுத்துக்கிற, இந்த சபருக்கு கூலி மட்டும் அளந்து இல்ல அளவில்லாம கொடுப்பேன்டா. அப்ப அளவில்லாத கூலி அந்த ஏழை பெற்றுக்கொண்டார். எனவே இந்த பணக்காரரை விட அந்த ஏழை பூமி நிறைய நன்மை அதிகமாக பெற்றிருக்கிறார். உங்க கண்ணுல பணக்காரன் பெருசா கண்ணியப்படுத்துறீங்க, ஏழை கேவலப்படுத்துறீங்க, ஆனால் அல்லாஹுடையத்திலே அந்த ஏழை கண்ணியமுடையவராகவும் பணக்காரர் அல்லாஹிடத்துல இவரை விட தகுதியில் குறைந்தவராக இருக்கிறார் என்றாலும் பெருமானத்துல்லா சொல்லம் முத்தப்பக்கும் நாளைக்கு